ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஹீரோ திரு சரத்குமார் அவர்கள். ஸோ அப்கமிங் மூவிஸ் தான் 2023 அண்ட் 2024 என்னென்ன மூவிஸ் அவர் நடிச்சிட்ருக்காரு, என்னென்ன மூவிஸ் வந்து வரப்போகுது, ஸோ எந்த படத்துலலாம் அவர் ஹீரோவாக நடிக்கிறாரு, ஸோ எந்த படத்துலலாம் வந்து அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்கிறார்னு எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சரத்குமார் அவர்களை பற்றி பேசணும்னா, ஸோ இப்போ எப்படி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஸோ பீசா படத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோலை நடித்து ஸோ ரொம்பவே வந்து டாப் ஆகி ஒரு மெகா ஸ்டார் ஆனாரோ, அதாவது ஒரு செலிபிரிட்டி பெரிய ஸ்டார் ஆனாரோ, அதேமாரி தான் நம்ம சரத்குமார் அவர்கள் 80s வந்து சின்ன சின்ன ரோலில் நடித்து ஸோ ராம்கி, பிரபு, கார்த்திக், அதேமாரி முரளி, பாண்டியராஜன் அவங்க படத்துலலாம் சின்ன சின்ன ரோல் நடித்து, ஸோ அதாவது கவுண்டமணி, செந்தில், ஸோ பல வில்லன்கள், அதேமாரி ஹீரோயின்கள் எல்லாம் பேருக்கு அப்புறம் தான் பின்னாடி தான் நம்ம சரத்குமார் அவர்கள்லாம் சின்ன சின்ன பேர் வந்து போடுவாங்க டைட்டில். அந்தமாரி வந்து சின்ன சின்ன ரோல் நடித்து புலன் விசாரணை படம் மூலயமா ஒரு வில்லனாக நடித்து அதுக்கப்புறமா சூரியன் படத்தில் பக்கா ஒரு ஹீரோவாக நடித்து நாட்டாமில் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு பிக் ஸ்டார் ஆனார் நம்ம சரத்குமார் அவர்கள். ஸோ இப்போ எப்படி விஜய் சேதுபதி ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதேமாரி தான் 80s நம்ம சரத்குமார் அவர்கள் சின்ன சின்ன ரோல் நடிச்சு அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமா ஆனவர் தான் நம்ம சரத்குமார் அவர்கள். ஸோ சரத்குமார் அவர்கள் 90s ரஜினி, கமல், அதேமாரி விஜயகாந்த், ஸோ பல ஹீரோக்கெல்லாம் வந்து கிளாஷ் ஆகி பல படங்கள வந்து வெற்றி கொடுத்துருக்காரு. ஸோ சரத்குமார் அப்படின்னு பார்த்தாலே ஸோ கண்டிப்பாக சூரியன், நாட்டமை, நட்புக்காக அரசு, ஸோ ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் மூவினா சூரியவம்சம். சூரியவம்சம் திரைப்படம் இப்போ கூட சன் டிவி கேடிவியில் பார்த்தா டிஆர்பிலாம் வந்து சும்மா அடிச்சு தள்ளுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஆடியன்ஸ், அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ், வியூவர்ஸ் வந்து ரொம்ப வந்து இருக்கும். ஸோ அந்த 90s நடித்த படங்கள், ஸோ நம்ம பல படங்கள் வந்து நம்ம ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருப்பாங்க, ஸோ அவங்க படங்கள்லாம் கூட இந்த அளவுக்கு வந்து டிஆர்பி வந்து எகிராது. ஸோ சூரியவம்சம் படத்துக்கு அந்த அளவுக்கு டிஆர்பி வந்து ரொம்ப வந்து வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வரும் டிவியில் போட்டால், ஸோ அந்த அளவுக்கு அந்தமாரி ஒரு மிகப்பெரிய படத்துலாம் நடித்தவர் தான் நம்ம சரத் அவர்கள். ஸோ சரத்குமார் சார் கண்டிப்பாக நம்ம சரத்குமார் அவர்களை ஸோ ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சரத்குமார் அவர்களை வந்து ஸோ சில பேர் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க, அதுக்கு மிகப்பெரிய ரீசன் அப்படின்னா ஸோ ரம்மி சர்க்கிள் அந்த ஆட்ல வந்து நடித்தது தான். ஸோ பல பேர் வந்து என்னென்னவோ பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் கேட்கல, பட் இவர் வந்து ரம்மி சர்க்கிளில் நடித்து தான் நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்றது வந்து ஸோ சாத்தியமே இல்லாத ஒரு பதில் தான். அதேமாரி நம்ம சரத்குமார் அவர்கள் ரீசெண்டாக வாரிசு படம் ஆடியோ லஞ்சில் வந்து ஸோ நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் வந்து யாருமே வந்து புரிஞ்சிக்கல. ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே வந்து பெரிய செலிபிரிட்டி, ஸோ ஃபேன்ஸ் ஃபாலோவிங் நிறையா இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் காமனாக வந்து சொல்கிறது சூப்பர் ஸ்டார் அப்படி தான் சொன்னார். ஸோ சரத் அவர்கள் ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப வந்து நல்ல மனிதர் தான், ஸோ அதை யாரும் புரிஞ்சிக்கல. அதே போல் நம்ம சரத் அவர்கள் ஸோ ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தாலே ஸோ கண்டிப்பாக வந்து கம்பீரம், அரசு, அதேமாதிரி ஐயா படத்தெல்லாம் வந்து அடித்து தூள் கலப்புவார் நட்புக்காக படம், அதேமாதிரி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்னா நாட்டாம சூரியவம்சம், ஸோ பல படங்கள் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே சரத்குமார் படங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம சரத் அவர்கள் வாரிசு திரைப்படத்தில் விஜய் அவர்களோடு இணைந்து நடிச்சிருந்தார். ஸோ விஜய்க்கே ஸோ விஜய் படத்துக்கே கிளாஷாக வந்து லாஸ்ட்டாக 2005 ஐயா திருப்பாச்சு, ஸோ ரெண்டுமே வந்து ஒரே நல்ல பொங்கல் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரெண்டுமே பிளாக் பஸ்டர் சூப்பர் ஹிட் கேட்டகரி ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த டைம் வரைக்கும் நம்ம சரத் அவர்கள் ஹீரோவாக வந்து நடிச்சிட்டு இருந்தார். இப்போ சில படங்களில் ஹீரோ, சில படங்கள் இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சரத் அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை படங்கள் நடிச்சிட்டு இருக்காருன்னா 12 வந்து நடிச்சிட்டு இருக்காரு. 68 12 படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காருன்னா அது வந்து சின்ன சின்ன ஒரு விஷயம் கிடையாது. அதுலேயும் கிட்டத்தட்ட 6-7 படங்கள் வந்து சோலோ ஹீரோவாக வந்து நடிச்சிட்டு இருக்காரு. சில படங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் ரோலில் ஹீரோவுக்கு இணையான படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா த ஸ்மைல் மேன். த ஸ்மைல் மேன் ஏன் ஃபஸ்ட் அப்படி சொல்கிறோன்னா அந்த படம் தான் நம்ம சரத் அவர்களோட 150th திரைப்படம். ஸோ அந்த 150 திரைப்படம் வந்து நடிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அது ஒரு ஒரு ரெக்கார்டுனே சொல்லலாம். சில ஹீரோ மட்டும்தான் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க 150. அதேமாதிரி நம்ம சரத் அவர்களும் ஒரு ஹீரோவாக தி ஸ்மைல் மேன் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த வடம் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வந்து இருக்கு. அடுத்தபடியாக ரெண்டாவது பொன்னியின் செல்வன் பார்ட் 2, PS Part 2 தான். ஸோ மணிரத்னம் இயக்கத்தில் PS Part 1 வந்து ஸோ ஒரு பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக தெரியும் 2022. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலில் பெரிய புலவிட்டாயரில் நடிச்சிருந்தார். அதேமாதிரி தான் அதோட பார்ட் 2 வந்து April 28, 2023 அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். ஸோ அதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் நடிக்கிறாரு, ஐ மீன் நடிச்சு முடிச்சிட்டாரு. ஸோ இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 2. அடுத்தபடியாக மூணாவது நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ஸோ என்கவுண்டர். என்கவுண்டர்னு ஒரு திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான, அதாவது ஒரு சின்ன சரத்குமார், அதாவது ஒரு 25-30 ஏஜ் வரைக்கும் ஸோ இருக்கிற மாதிரி ஒரு கெட்டப்பு. ஸோ அவரை பார்த்தாலே சரத்குமாரா அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அவரோட ஒரு பாடி ஃபிட்னஸ், அதேமாரி ஸோ அவரோட ஃபேஸ் கட்லாம் பார்த்தாலும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அந்தமாரி வேறு லெவலில் என்கவுண்டர்னு ஒரு மூவியில் வந்து நடிச்சிட்ருக்காரு ஹீரோவாக. அடுத்தபடியாக நாலாவதாக பரம்பொருள் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த பரம்பொருள் திரைப்படத்தில் அமிதாப், அதேமாரி சரத்குமார் ரெண்டு பேர் நடிச்சிருக்காங்க. சரத்குமார் அவருக்கு தான் பெரிய லீடிங்கு. ஸோ நம்ம சரத் அவர்களோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம் பரம்பொருள் திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த 2023 ஏப்ரல் மந்தில் இந்த திரைப்படம் மேக்ஸிமம் வந்து ரிலீஸ் ஆகும். அஞ்சாவதா ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் ஸோ பாம்பன். பாம்பன் திரைப்படம் ஸோ இயக்குனர் ஏ வெங்கடேஷ், அதாவது நம்ம சரத்குமார் அவர்களை வைத்து இதுக்கு முன்னாடி மகா பிரபு, அதேமாரி ஏ
சாணக்கியா, ஸோ சண்டை மாறுதம் அப்படின்னு பல படங்கள் வந்து சரத் அவர்களை வைத்து இயக்குனவர் தான் ஏ வெங்கடேஷ் அவர்கள். ஸோ அவரோட ஐந்தாவது கூட்டணி சரத் அவர்களோடு பாம்பன் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது, பட் இந்த திரைப்படம் வந்து ஸோ கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனால் ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் அடிக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃபான ஒரு ரோலில் வந்து நடிச்சிருக்காரு, ஐ மீன் நடிச்சு முடிச்சிட்டாரு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு இந்த பாம்பன் திரைப்படத்துக்காக. ஸோ கண்டிப்பாக வி ஆர் வெயிட்டிங் ஃபார் பாம்பன் மூவி. அதேமாரி நம்ம லாரன்ஸ் அவர்களோட ருத்ரன்ற படம் வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு கதிரேசன் இயக்கத்தில். இந்த படம் வந்து டிசம்பர் மாதம் இந்த வருடம் வந்து இந்த படம் வந்து வெளியாகும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் லாரன்ஸ் அவர்களோட காஞ்சனா படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் இணைந்து நடிக்கிறாங்க. அந்தமாரி அதேமாரி வந்து ராமோன் ஒரு கன்னடா படத்தில் வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஆலின்னு ஒரு படமும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை வந்து மது ராமதாஸ்ன்றவங்க வந்து இந்த படத்தை வந்து இயக்குறாங்க ஆலி படத்தை. இதுவும் வந்து அதேமாரி பரம்பரான்னு தெலுங்கு எபிசோடு ஒன்று நடிச்சிட்டு இருக்காரு, 7 எபிசோடு. இதில் வந்து நம்ம ஹரி, விஸ்வாந்த், கிருத்தா, விஜய்னு வந்து 3 டேரக்டர் வந்து இந்த படத்தை இயக்குறாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம ஜெகபதி பாபு, சரத்குமார் மற்றும் பலரும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் 7 எபிசோடு இருக்குது தெலுங்கில். அதேமாரி நிறங்கள் 3 ஒரு படத்துலையும் வந்து அவர் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம கார்த்திக் நேரன், அது கார்த்திக் நேரனா துர்மன்கள் 16 மாஃபியா படத்தெல்லாம் இயக்குனவங்க தான். இந்த படத்தில் வந்து அதர்வா ஹீரோவாக நடிக்கிறாங்க. அதேமாரி வந்து நம்ம சரத்குமார், ரகுமான் மற்றும் பலர் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்தில். நம்ம சரத் அவர்கள் இம்பார்ட்டன்ட் ரோலில் இந்த நிறங்கள் 3 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதேமாரி நம்ம விஜய் ஆண்டனியோட மலை பிடிக்காத மனிதன் ஒரு படத்துலேயும் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலில் நம்ம சரத் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை இயக்கிறது யாருன்னா விஜய் மில்டன். 10-11 படங்களை தொடர்ந்து நம்ம பிறந்தால் பராசக்தின்னு ஒரு படமும் வந்து நம்ம சரத்குமார் அவர்கள் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வந்து நம்ம சரத் அவர்களோட பொண்ணு நடிக்கிறாங்க. அதேமாதிரி நம்ம சரத் அவர்களோட ஒய்ஃபு ராதிகா சரத்குமார் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் சரத்குமார், வரலட்சுமி சரத்குமார், ராதிகா சரத்குமார்னு அவங்க ஃபேமிலியாக வந்து இந்த படம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. அதே போல் நம்ம சரத் அவர்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து எந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இறைன்னு ஒரு படம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆச்சு. ராஜேஷ் எம் செல்வா இயக்கத்தில் இறை படம் ரிலீஸ் ஆச்சு. அதேமாரி நம்ம கன்னடத்தில் வந்து ஜேம்ஸ்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு நம்ம சரத் அவர்களுக்கு. இந்த படத்தில் வந்து நம்ம புனித் மறைந்து போன புனித் ராஜ்குமார் ஹீரோவாக நடித்த இந்த படத்தில் நம்ம சரத் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு ஜேம்ஸ்னு ஒரு படம். இந்த படம் வந்து கன்னடா மட்டுமின்றி தமிழ்லையும் வந்து இந்த படம் வந்து டப் பண்ணி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரத் அவர்கள் வந்து 150வது திரைப்படமான ஸ்மைல் மேன் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் இந்த அளவுக்கு வந்து அச்சீவ் மைல் ஸ்டோன் மூவியாக வந்து அச்சீவ் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே போல் நம்ம சரத் அவர்கள் கண்டினியூஸாக 10-11-12 படத்துக்கு மேலே அவர் வந்து இந்த ஏஜ்லேயும் வந்து இந்த அளவுக்கு வந்து நடிச்சிட்டு இருக்காரு சோலோ ஹீரோவாக, அதேமாரி இம்பார்ட்டன்ட் ரோல்லையும். ஸோ நம்ம சரத் அவர்கள் இந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பல படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சரத் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ரம்மி ஆட், அதே போல் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னதே வந்து ஸோ கண்டிப்பாக வந்து தவிர்த்துருங்க. அதை தவிர்த்து ஒரு ஹீரோவாக அப்படி பாருங்கள். ஸோ பொலிட்டிஷனாகவும் பார்க்க தேவையில்ல, அதேமாரி ஒரு நடிகர் சங்க தலைவர் செயலாளராக அந்த மாதிரிலாம் வந்துருக்காங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. ஒரு ஹீரோவாக நம்ம சரத் அவர்களை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கருத்து வந்து தெரிவிங்க. நம்ம வீடியோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.